exercise 2.4 example 2.7 find z inverse if z is equal to 2 plus 3 I into 1 minus I. So first namak enna kuduthirukanga first pathinga appadina z. So z vandu 2 plus 3 I into 1 minus I irukku. First idha simplification pannikalam 2 ala multiply pannalam 2 minus I nu kadaikum ad 3 I ala multiply pannumbodhu minus 3 I square. So 2 minus 2 simplify பண்ணும்போது plus I ஆயிடும் இங்க நம்ம minus 1 கொடுக்கும்போது plus 3 ஆயிடும் so அப்போ 5 plus I அப்படினு கிடைக்கும் so z ோட வேல்யூ 5 plus I so நமக்கு என்ன கேட்டிருக்காங்க z இன்வர்ஸ் so z இன்வர்ஸ் அப்படினா நமக்கு என்னன்னு தெரியும் வந்து 1 by z so அப்ப நமக்கு 1 by 5 I அப்படினு எடுத்துக்கலாம் so நம்ம z inverse 1 by 5 னாலும் நமக்கு வந்து ஆன்சர் வந்து இந்த மாதிரி டிவிஷன் ஃபார்முலா கொடுக்க கூடாது அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படினா z inverse is equal to 1 by 5 I அதோட கான்ஜுகேட்டால மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணோம் 5 minus I so அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 5 minus 1 into 5 minus I 5 minus I கிடைக்கும் இது 5 square minus I square so 5 minus I by 5 square னா 25 இது பிளஸ் ஆயிடும் அப்ப 1 26 ஆயிடும் 5 minus I by 26 சோ இது நாம வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல எழுதும்போது 5 by 26 minus I into 1 by 26 சோ இத நமக்கு x plus I y இல்ல x minus I y ஏதாவது ஒரு ஃபார்ம் கொண்டு வரணும் சோ அப்ப நமக்கு ரெக்டாங்குலர் ஃபார்ம் கொண்டு வந்தாச்சு z இன்வர்ஸ் ஈக்குவல் டு 5 by 26 minus I into ஏன் I into நமக்கு இங்க I கூட கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கு அப்ப 1 by 26